Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. Event anchor, MC trainer and founder of Chennai Event Emcees and co-founder of Chennai Event Entertainers. இப்போ நான் இருக்கிற இடம் ECR-ல இருக்க முட்டுக்காடு கிட்ட எங்கே இருக்கிறோன்னு பார்க்கும்போது தெரியும். சென்னையிலேருந்து வர ரோடு இது. இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட் கோஸ் டுவர்ட்ஸ் மகாபலிபுரம். நாங்கள் இருக்கிற இடம் எஸ் யூ கேன் சி ஹியர் மீனாட்சி ஹாலிடே ரிசார்ட். இதுக்கு பக்கத்தில் இந்த லேண்ட்மார்க் உங்களுக்கு தெரியணும்னா இங்கே பார்க்கும்போது ஃபுட் கோர்ட் பார்ப்பீங்க, ருமான் ஃபுட் கோர்ட். அந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா யூ கேன் சி எம்ஜிஎம், பக்கத்தில் க்ரீன் கோக்கனட் ரிசார்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது. அதை தாண்டி ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே மீனாட்சி ஹாலிடே ரிசார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ட் மைசெல்ஃப் அண்ட் நந்தினி வி ஹவ் பீன் ஹியர் எ இயர் பேக். என்னுடைய ஃப்ரெண்ட் நான் மெரியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நல்லா பழக்கமாக இருந்தது. ஜாவித் ஒரு தடவை நியூ இயர் கேலண்டர் கொடுக்க போகும்போது இட் ஓல் மீ தட் ஈஸியில் என்னோடய ஃப்ரெண்டு ரிசார்ட் இருக்குது, ஒரு தடவை போய் பாரு அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே இங்கே வந்தோம். வி ஸ்போக் டு இஸ் ஃப்ரெண்ட் இயர் இளங்கோ இளவரசு செந்தில் அப்படின்னு சொல்லி மூணு பேர் பார்ட்னர்ஸ். இங்கே அவங்கக்கிட்ட வந்து பேசணும். அவங்களும் சொன்னாங்க அவங்களோட அமெனிட்டிஸ் காமிச்சாங்க. ஒரு சின்ன ரிசார்ட் தான், பட் வந்து ஒரு காம்பாக்டான ஒரு க்ரௌடுக்கு வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பாசிபிள் இஷ்யூ. இங்கே ஒரு டீம் அவுட்டிங்காக வந்தோம். பிஎன்ஐயோட க்ரௌன் சாப்டருடைய டீம் அவுட்டிங். இங்கே எங்களுடைய ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஹீலியோஸ் ஈவெண்ட்ஸோட பாலா அவர் தான் புக் பண்ணியிருந்தாருங்களா. இங்கே வந்து இந்த பிஎன்ஐ டீம் வந்து இங்கே அவுட்டிங் வராங்க அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லி. ஸோ நந்தினி அவர் கூட பேசி ஃபைனலைஸ் பண்ண ஈவெண்ட். மிஸ் வீரவேல் ஹஸ் பின் கோஆர்டினேட்டிங். ஸோ இங்கே 3:00 வந்து 3 to 5, 5:30 வரைக்கும் வி ஹவ் கண்டக்டட் டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் தேம் ஃபார் அப்ராக்சிமேட்லி ஒரு 30 பீப்புள் யோ. முடிச்சுட்டு இப்போ அவங்களோட அவார்ட் செரிமனி போயிட்டுருக்கு. இதுதான் மீனாட்சி ரிசார்ட்டோட உள்ளே இருக்கிற இடம். ஸோ நான் வெளியே வந்து உங்களுக்கு இது என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே வந்த இடம். இங்கே தே ஹவ் தி பார்க்கிங். பக்கத்தில் நான் காமிச்சது இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறது வந்து ரெஸ்டாரண்ட்டு. உங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஃபுட் கோர்ட் இருக்குது. இஸ் அ பார்க்கிங் பிளேஸ். ரிசார்ட்குள்ளே இங்கே உள்ள போகிற இடம். அங்கே லான் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஓப்பன் லான் இருக்குது. உங்களுக்கு அங்கே டிஜே செட்டப் வேணும், டிஜே செட்டப் போட்டுக்கலாம். கேம்ஸ் வேணும், கார்பரேட் டீம் அவுட்டிங் வரீங்க அப்படின்னு சொல்லும்போது கேன் ஹேவ் தி கார்பரேட் டீம் அவுட்டிங் கேம்ஸ். அங்கே கேன் சீ அது லாங் நந்தினி வித் டிஜே குருதே. திஸ் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் மீனாட்சி ரிசார்ட் நம்பர் 2. இங்கே ஈவினிங் அவங்களுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கு தந்தூரி செட்டப். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் அண்ட் லெட் மீ ஷோ யூ தி ஸ்விம்மிங் பூல் ஓவர் தே. ஸோ இங்கே அவங்களுக்கான இன்டோர் கேம்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு, பிளேயிங் இன்டோர் கேம்ஸ். திஸ் இஸ் தி ஸ்விம்மிங் பூல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னோக்கர்ஸ் இருக்குது அண்ட் தே ஹவ் லாட் ஆஃப் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் உள்ளே போகக்கூடிய இடம். ப்ராபப்ளி ஐ டூ அனதர் லைவ் கெட்டிங் த பெர்மிஷன் உள்ள கம்யூனிட்டிஸ் எந்த அளவுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ கேன் ஷோ த ரூம்ஸ் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே ரூம்ஸ் இருந்து வராங்க. இங்கே தே ஹவ் த ரூம்ஸ் ஹியர், தே ஹவ் த ஸ்டோர்ஸ் அண்ட் இங்கே ஃபஸ்ட் ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம இந்த ரூம்குள்ளே எப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான நாட் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் ஈவன் கிட்ஸ் ஆல்சோ தே பிளே ஸ்னூக்கர்ஸ். ஸோ இந்த ரிசார்ட் பற்றி அதிக டீட்டெயில்ஸ் என்ன பேக்கேஜ் அப்படின்றது வேணும்னா மேபி ஐ வில் ஷேர் தேர் வெப்சைட் டீட்டெயில்ஸ் ஹியர் ஆர் யூ கேன் பிங்கர்ஸ். வி கேன் ஷேர் மோர் டீட்டெயில்ஸ் வித் யூ. என்னெல்லாம் இங்கே அமெனிட்டிஸ் இருக்குது, என்ன பேக்கேஜ் வாங்குறாங்க, எது மாதிரி டைமில் வந்து வரது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இட்ஸ் அன்லைக் அதர் ரிசார்ட்ஸ். இப்போ நீங்கள் பெரிய ரிசார்ட் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அமெனிட்டிஸும் கிடையாது. வந்து ஒரு காம்பாக்டான ஒரு சின்ன இடம் இது. பட் சில பேருக்கு எல்லாருக்குமே பெரிய இடம் வேணுன்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டீம் அவுட்டிங் போனேன் நிறைய பேர் வந்து எனக்கு பீச் இருக்கணும், பெரிய லான் இருக்கணும், கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதை தாண்டி இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும், மற்ற டீம்ஸ் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் கேட்பாங்க, சின்ன சின்ன ரிசார்ட்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு இது வந்து செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தேவ் லாட் ஆஃப் ரூம்ஸ் ஹியர். ஸோ சில பேர் வந்து நைட் ஸ்டேக்காக வருவாங்க, வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்ண ஆசைப்படுவாங்க, மற்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரிசார்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மீனாட்சி ஹாலிடே ரிசார்ட்ஸ். முட்டுக்காடுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குது, ஈஸியாரில் இருக்குது. தட்ஸ் அ டீடைல் ஐ வாண்டட் டு ஷேர் யூ. நான் ஓவர் டு நந்தினி. நந்தினி என்ன ஷேர் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்றத கேட்குறேன். நந்தினி நந்தினி எஸ் பேப்பர் காமிச்சாலும் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ சாப்டர் இருக்குது, க்ரௌன் சாப்டர் இருக்குது. அவங்களுக்கான சில கேம்ஸ் போயிட்டுருக்கு, அவங்களே இன்டர்னலாக சில கேம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அவார்ட் டைமில். ஸோ இது மாதிரி நீங்களும் ஒரு கார்பரேட் டீம் அவுட்டிங் வரீங்க அப்படின்போது யூ கேன் என்ஜாய் யோ. அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு லான்ச் ஷேர் ஃபியூவர்ஸ் அண்ட் க்ளோஸ் லைஃப். ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் தேம் அபவுட் தி அமெனிட்டிஸ் ஹியர். ஒரு சின்ன இடம், இந்த இடத்துல வந்து ஒரு காம்பாக்டாக ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் விரும்புகிறவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனி திங் எல்ஸ் அபவுட் திஸ் இவெண்ட் ஆர் அபவுட் திஸ் யூ கேன் ஷேர். செல்வன் சார் கவுண்டிங் மெம்பர் வாங்க. வந்து யாரா பாத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க வந்து ஒரு
சின்ன ஒரு ஹெட்ஸ் அப். இன்னும் நிறைய இருக்கு. வெல் இந்த மீனாட்சி ரெசார்ட் கவலைப்படாதீங்க. திஸ் நாட் பேங்க் ஆப்போசிட் பட் தென் டைரக்ட்லி ஆப்போசிட் டு எம்ஜிஎம். Congratulations to all the surprise gift winners. இந்த வாரம் ஃபைனல் இருந்துச்சு. ஷர்மிளா மேடம் வந்து எங்களை அழகா போட்டோ எடுத்து கொடுக்குறேன். லாட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி வீக். எஸ் சார். நம்ம ஏதாவது நம்ம லைவ்ல பேசுறோம்னால அதுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தேங்க் யூ நோட். நல்லா இருந்துச்சு. கிஃப்ட் கொடுங்க. செல்வன் சார். ஸோ செல்வன் சார் கம்மி புதுசாக இருந்துச்சு. ஸோ டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்னைக்கு வந்து க்ரௌடை எப்படி ஆஃப்டர் லஞ்ச் எப்படி வந்து அவங்கள வந்து கொண்டு போனோம் அப்படிங்கிறது வந்து ஐ லேர்ன் இட் அண்ட் இன்னும் நிறையா கற்றுக்கணும். மேக்ஸிமம் ஒன் கற்றுக்கிறக்காக அண்ணே ஜோதி மேடம் கற்றுக்கிறக்காக அண்ணனுங்க அண்ணன் அக்கா. ஸோ வந்து நான் உண்மையிலே சொல்லி ஆனால் வந்து அண்ணனும் அக்காவும் வந்து எப்படி சொல்கிறது அதாவது வந்து டீச்சர்ஸ் குரு எப்படி ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக வந்து இந்த லைவில் வந்து அண்ணனே அக்காவை பற்றி சொல்லணும். உண்மையிலே வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் டல்லாக போச்சு. ஏன்னா வந்து அவங்க லஞ்ச் வந்து ஹெவி ஆகிட்டாங்க. எப்படி உங்களுக்கே தெரியும் ஒரு சிக்கன் பிரியாணி ஃபுல்லாக அடிச்சோம்னா வந்து எப்படி குப்பன் இருக்குது கப்பன் இருக்கும் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கம்முன் உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த கம்முன் உட்காந்துருக்கவங்களையும் வந்து நல்லா ஜம்முன் கொண்டு வர்றதுக்காக வந்து அண்ணனும் அக்கா வந்து ஸோ அதை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஐ லேர்ன்ட் இட் டுடே. ஸோ வந்து இந்த விஷயம் மட்டும் இல்லை நிறையா இதில் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். வந்து ஸோ தேங்க்ஸ் அக்கா இன்னும் நிறையா கற்றுக்கணும். அவங்களோட ரீசன்ட் கார்பரேட் டீம் அவுடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணலாம். ஏன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷப்பட்ட விஷயங்கள் ரீசெண்ட் டைம்ஸ் நான் அதிகமாக ஆசைப்பட்ட விஷயம் ட்ரெயினிஸ் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்க அவங்க ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டது. எவ்வளோ நாளைக்கு தான் எங்கள் கூடவே வந்துட்டு போங்க தனியாக அவங்க காலில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு வந்தது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ராகேஷ் அங்கே சொன்னார் எங்களோட டீம் மெம்பர் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஈவினிங் ராகேஷும் லம்பவும் போனாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவோம். யா ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டீம் அவுட்டிங்க. ஸோ வந்து அது வந்து டாடா ஹவுசிங் பண்ணோம். பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து அண்ணன் அக்கா பண்ணுறது வந்து நான் மேக்ஸிமம் வந்து நிறைய ஈவெண்ட்டில் வந்து பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணேன். அது மாதிரி வந்து எனக்கு வந்து அப்சர்வ் பண்ணும்போது வந்து எப்படி நான் அப்சர்வ் பண்ணனோ அவங்கள மாதிரி நான் என்னால் எடுத்து பண்ண முடியும். ஸோ அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்து நான் அப்சர்வ் பண்ணி அவங்கள மாதிரி அப்படியே இமிடேட் பண்ணுறது ரெடி. ஸோ வந்து ஸோ இங்கேருந்து ஒன்றும் இல்லை அப்படியே அந்த தமிழ்நாடு அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே அந்த ஈவெண்ட்டில் அப்படியே அவருக்கு போய் நான் வந்து அப்படியே அப்படி செட் பண்ணுறவனே வந்து ஸோ ஈவெண்ட்டு குட்டு. ஸோ கிளைண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு அண்ணா அப்படியே உங்களை அப்சர்வ் பண்ணி தானே. ஓகே வேறு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்தது அன்றைக்கி? ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒன்லி வந்து நைட் வந்து சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக இருக்கும் எப்படி சும்மா பலூன் ப்ளோயிங் சும்மா லெமன் இந்த ஸ்பூன் அந்த மாதிரி நார்மலாக இருக்கும் கேம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ வந்து பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேம்ஸ் வச்சுருந்தோம். கொஞ்சம் ஒரு ஐஸ் பிரேக்கிங்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ கிடச்ச டைம் வந்து ஒரு 3 கேம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பட் 3 கேம்ஸ்லேயும் வந்து கிளைண்ட் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ வந்து அந்த ஷார்ட் டைமில் வந்து கிளைண்ட்டை கேப்சர் பண்ணுறதா வந்து இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஸோ இனிமேலுக்கு உங்களோட கார்பரேட் டீம் அப்படிங்கிற புக் பண்ணனா எம்சி லம்போ வந்து லாம்போ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா எப்பயுமே வந்து அண்ணன் சொல்லுங்க அண்ணன் மூலமா நான் வர்றதா கரெக்ட். ஏன்னா வந்து அதே வந்து லாஜிக் கரெக்டா ஆக்சுவலாக வந்து கரெக்டாக சொல்லி மிகவும் என்ன சொல்றது மனதை தொட்ட ஒரு ட்ரைனிங் கூட சொல்லலாம்.
எஸ் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ லம்போ. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் சீக்கிரத்தில் வந்து நந்தினிக்கும் தெரியும், சீக்கிரத்தில் ட்ரைனிஸ் நான் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஆள். பட் ரீசன்ட் டைம்ஸ் நான் அவ்வளோ ட்ரைனிஸ் கூட நிறைய பேசுறது கிடையாது, எல்லாருமே தெரியும். ஏன்னா நானும் நந்தினியும் சரி வேற லெவல் ஆஃப் திங்கிங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியை ட்ரீ டீம் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால ட்ரைனிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாச்சு. எனக்கு பர்டிகுலராக நந்தினி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, பட் நான் ரீசன்ட் டைம்ஸ் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணேன்னா அது லம்போ தான். ஏன்னா முக்கியமான காரணம் எப்பவுமே சொல்ல மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா நான் அதோட 10 ஸ்டெப் எடுத்து வைக்க ரெடியாக இருக்கேன். அந்த வகையில் யாராவது ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா நான் உங்கள்கிட்ட பேசது கிடையாது, நந்தினி கையில் ஒப்படைச்சுவேன். நீங்கள் வந்து அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்கன்னா டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு, பட் யார் ஸ்டெப்ஸ் ரெடியாக எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமாக எங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஆசை. அந்த வகையில் வந்து லம்போவுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுவோம், லம்போ அது மாதிரி இன்னும் சில ட்ரைனிஸ் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள வச்சுட்டு லைவ் நான் பேசுகிறேன், அப்போ தான் இன்னும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த வகையில் வென் ரிசல்ட்ஸ் இஸ் ஷோன் இந்த ஆக்ஷன் டெஃபினெட்லி வி ஆர் ரெடி டு சப்போர்ட் தேம். அந்த வகையில் வந்து லம்போ வந்து இன்னும் பர்த்டே பார்ட்டி, இன்ஃபேக்ட் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னோட அண்ணன் குழந்தை பர்த்டே பார்ட்டி வந்து லம்போவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அன்னைக்கு நைட்டு அந்த லைவ் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நெகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா ரெண்டு மேல் எம்சி வச்சு நான் ஷோ பண்ணேன். யூஸ்வலாக ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேல் எம்சிக்கு வாய்ப்பே கொடுக்காத இடத்துல லம்போவையும் அருணையும் வச்சு நான் தைரியமாக ஒரு ரிஸ்க் எடுத்தேன் என்னோட ஃபேமிலி ஈவெண்ட்டு. ஏன்னா அந்த ரிஸ்க்குக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அன்னைக்கு வந்து ரெண்டு பெர்ஃபார்மர்ஸ் கோகுல் பீட் பாக்ஸர் கோகுல் அண்ட் கருணை பிரகாஷ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஸோ அவங்க எப்படினாலும் ஷோ மேட்ச் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. பட் நான் ரிஸ்க் எடுத்தேன்னு தான் சொல்கிறேன் தவிர அது ரிஸ்கே கிடையாது. ஏன்னா லம்போ வரணும் அந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஷோ. அலாங் வித் டேபிள் கேம்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா பாலா பலூன்ஸ் கட்டிங் பார்த்துட்டு சும்மா டேபிள் கேம்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. இதே மாதிரி என்டைய டீம் வந்து இன்றைக்கி எங்கள் என்னோட அண்ணன் குழந்தையோட பர்த்டே ஹரிகேஷோட பர்த்டே வந்து ரொம்ப அழகாக வந்து நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. அதை மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நான் இவங்களுக்கு தைரியமான அந்த வாய்ப்பு கொடுத்தேன், அந்த வகையில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க இவங்க. அது மாதிரி ஏன்னா எவ்வளோ பேர் நாங்கள் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதுதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம், ஆனால் வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அது யார் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறான்றது தான் இருக்குது. அந்த வகையில் லம்போ வரட்டும் மற்ற டென்னிஸாக இருக்கும் கரெக்டாக வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கிறான்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவல் நாங்கள் எடுத்துகிட்டு போகுது, நாங்கள் ரெடியாக இருக்கும். ஏன்னா ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கடைசி வரைக்கும் தனியாக ஓட முடியாது, வி நீட் எ டீம். அந்த டீம் வேணும்னா நான் ஆனஸ்டாக வெளியே ஒரு சபையில் அனௌன்ஸ் பண்ணுறேன், அப்போது கூட ஓரத்துக்கு ரெடியாக இருக்க டீம் வந்தால் மட்டும்தான் அவங்க எங்களால் சேர்த்துட்டு போக முடியும், இல்லைனா எங்களால் கண்டிப்பாக தனியாக ஒர்க் பண்ண முடியும். பெரிய லெவல் போனது டீம் வேணும், பட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி டீமை கூப்பிட்டு போகிறதோட ரெண்டு பேர் தனியாக போயிட முடியும், தட் இஸ் ஈஸி. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஓடும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி கேன் ஜாயின் அவர் டீம் எவ்ரிடே. ஏன்னா எங்களுக்கு மெசேஜஸ் ஆர் கால் வந்துட்டு நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு, பட் வர மெசேஜ் அண்ட் கால் எல்லாமே ஜென்யூன் கிடையாதுன்னா ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒன்று எங்களோட லைவ் எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே ஈஸின்னு நினச்சி வராங்க, பட் வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய ஒர்க் இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் எஃபர்ட்ஸ் நிறைய போடணும்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் வரது கிடையாது. ஸோ எங்களுடைய அம்பிள் ரெக்வஸ்ட் சும்மானா வீடியோ அண்ட் லைவ் பார்த்துட்டு எங்கள் டீமுக்கு வர வரேன்னு சொல்லாதீங்க, பி ரெடி டு டூ தி ஒர்க், வில் பி கிவிங் அ லாட் ஆஃப் ஒர்க். இது மாதிரி எங்கள் கூட நீங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு வரணும், முக்கியமாக இந்த தருணத்தில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஏன்னா லம்போ கூப்பிட்டு வச்சு இவ்வளோ பெருமைப்படுறீங்க என்பது ஓகே, நமக்கும் அந்த பெருமை வரணும்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்குன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ பேசிக் திங் நாங்கள் போகிற ஈவெண்ட்ஸ் இப்போ மேபி இந்த லைவை பார்க்குற புதுசாக ட்ரைனிஸ் வரணும்னு ஆசைப்படுறவங்க முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், நீங்கள் எங்கள் கூட அசோசியேட் ஆகணும்னு நினச்ச உடனே நாங்கள் சொல்கிற விஷயம், நாங்கள் போகிற ஈவெண்ட்ஸ் கூட வரணும், நீங்கள் வந்து பணத்தை எதிர்பார்க்காம நீங்கள் வரணும். ஏன்னா டைம் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் மணி பே பண்ணி கற்றுக்கிறதா கற்றுக்கலாம், பட் ஆஸ் ஆஃப் நாங்கள் யாருக்கும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ த ஒன்லி திங் யூ எக்ஸ்பெக்ட் இஸ் டைம். ஸோ போகிற ஈவெண்ட்டு கூட வாங்க, வரும்போது நீங்கள் கற்றுப்பீங்க. இங்கே வர இடத்துல வில் பி கிவிங் யூ லாட் ஆஃப் டாஸ்க். நான் வந்து வேலையே வாங்காத ஆள் நான், ஆனால் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறமா வேலை கற்றுக்கணும் அப்படின்னா வேலை செஞ்சு தான் கற்றுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், சின்ன சின்ன வேலைகளை செய்ய விடுவோம், ஃபோட்டோஸ் எடு வீடியோஸ் எடுன்னு சொல்லுவோம், இந்த கேம் ப்ராப் எடுத்துருவோம், இது எல்லாமே நானும் சரி நம்பரும் சரி தனியாக பண்ணியிருக்கேன். மேபி ட்ரெயினிங் அங்கே கூட வரவங்க இவங்கன்னா நம்மளை வேலை வாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கலாம், பட் ஆனால் யாருமே இல்லாமல் ரெண்டு பேர் தனியாகவும் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம், தனியாகவும் ஃபோட்டோ வீடியோ கேப்சர் பண்ணுறது எல்லாமே எங்களால் பண்ண முடியும். பட் எல்லாருமே ஆஸ் எ டீம் மேலே போகணும் அப்படின்போது டீம் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வர டென்னிஸ் நாங்கள் கொடுக்குற டாஸ்க்லாம் என்னென்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் முக்கியமாக எடுக்கணும், எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஒரு ஈவெண்ட்டில், எப்படி எப்படி மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும், ஏன்னா நாளைக்கு அவங்க ஈவெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லித்தரோம். ரெண்டாவது ப்ராப்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன ஆர்டரில் எடுத்து வைக்கணும், ஒரு ஈவெண்ட் அந்த க்ரௌடு பார்த்தோன்னே என்னென்ன மாதிரி ப்ராப்ஸ் தான் தேவைப்படன்றது சொல்லி தரும். அதுக்கப்புறம் பேக் அண்ட் டாஸ்க், அந்த ஈவெண்ட் முடிச்சோன்னு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதா இருக்கட்டும், அது கொலேஜ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், பிளாகிங் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களை தான் பேசிக்காக நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங். ஸோ இந்த விஷயத்துக்குலாம் ரெடி அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை நான் வந்தால் உனக்கு வந்து எம்சி கேம்ஸ் மட்டும்தான் வேணும்னா சீரியஸாக டெல் யூ, சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் என்டர்டெயினர்ஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. நாங்கள் வந்து எம்சி ட்ரைனிங் மட்டும் கொடுக்குறது கிடையாது, கேம்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறது எங்களோட வேலை கிடையாது. நான் எல்லா லைவ்லையுமே சொல்லிட்டேன், நான் கேம்ஸ் மட்டும் வேணால் நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம், பட் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்க பல்ஸை புரிஞ்சு நடத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்த இடத்துல வந்து எல்லாருமே எனர்ஜெட்டிக் க்ரௌட், அவங்களுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி தான் பிளான் பண்ணும், பட் வந்து உட்காந்ததுக்கப்புறம் லன்ச் டைம் அப்படின்போது எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருந்தனால டக்குனு எங்களோட பிளான் வந்து நாங்கள் மாற்றிட்டோம், ஃபிளெக்சிபிளாக அவங்க ஏற்ற மாதிரி வந்து எல்லாருமே உட்காந்து விளையாடுற மாதிரி கேம்ஸ் இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ யூ ஷுட் பி குட் எனப் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ். அதனால் வந்து கேம் மட்டும் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு இல்லாமல் அது சுற்றி இருக்க சைக்காலஜி, அவங்களோட பல்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் கூட வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இதை சுற்றி இருக்க பேக் எண்ட் டாஸ்க்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் இது எல்லாமே. ஸோ
இந்த ஒர்க்லாம் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் அப்ரோச் இல்லைன்னா தயவு செஞ்சு அப்ரோச் பண்ணாதீங்க. நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக அவர் ரிசோர்ஸ் ஆர் ஓப்பன். நீங்கள் chennaieventmcees.com இல்லை thamizharasan.com போனீங்க அப்படின்னா யூ கேன் சி தி பிளாக் என்ற பேஜ்க்குள்ள போனீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் இருக்கும். அண்ட் ஃபேஸ்புக் லைவ் சேனல் நாங்கள் லைவ் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் இன்னொரு யூடியூப் சேனலில் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் லைவ் வீடியோஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், நீங்கள் அதில் போனீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை மாதிரி வந்து இதை மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக போய் கற்றுக்க முடியும். எங்களோட டேரக்ட் அசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ண ரெடியாக இருங்க. ஏன்னா வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை இவங்க இப்படி வேலை வாங்குறாங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா வி ஆர் நாட் த லூசர்ஸ். நீங்கள் தேவையில்லாம உங்கள் டைம் எங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிங்களா, இது வந்து நான் டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். யாரெல்லாம் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக, ஏன்னா நார்மல் லைஃப் ஓட்டுறதுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம், நீங்கள் ஒரு நார்மல் லைஃப் ஓட்டணுமா வரலாம் பண்ணிட்டு போகலாம், ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் எதிர்பார்க்குறீங்க திடீர்னு எங்கேயுமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இவெண்ட் இன்டர்நெஸ்ட்டுக்குள்ளே வந்து அதில் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற ஒர்க் நிறைய நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தான் பண்ண ரெடியாக இருக்குன்னா வாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் வெரி ப்ரவுட் த டு ஹவ் நந்தினி அண்ட் லம்போ இன் அவர் டீம் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். ஃபீல்ஸ் ப்ரவுட் இன் ஹவிங் ஆல் த ட்ரெயினிஸ். ஐ திங்க் தட்ஸ் இட். இது எதுக்காக ஷேர் பண்ண தெரியல, பட் நிறைய பேர் ஏன்னா எவ்ரிடே எங்களுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு, எங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. மெசேஜ் அண்ட் ஃபோன்ஸ் வந்து என்ன ஒரு டீமில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வி வாண்டட் டு கிவ் இட் அஸ் டிஸ்க்ளைம் ஐயோ. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் மீனாக்ஷி ஹாலிடே ரிசார்ட். உங்களுக்கு வந்து ரியர் கேம் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தோம். ஈஸியாரில் இருக்கிறது முத்துக்காடு பக்கத்தில். இந்த ரிசார்ட் பற்றி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை எது மாதிரி அவுட்டிங் இங்கே பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9003087198. யூ கேன் ஆல்சோ விசிட் அவர் வெப்சைட்ஸ் www.chennaieventmcees.com அண்ட் www.chennaievententertainers.com. ஆக்சுவலாக வந்து இந்த ஈவென்ட் கம்பெனியில் வந்து சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்ப்பீங்க. ஏன்னா வந்து எனக்கு ரூட்டே தெரியாது சென்னையில், பட் நான் உண்மையிலே கஷ்டப்பட்டு இருக்கேன். பட் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சென்னையில் இல்லை நாட் சென்னை வந்து இன்னும் நிறைய இடமே தெரிஞ்சுக்கேன். ஆனால் உண்மையில கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து சென்னை சொன்னது வந்து கூடிய சீக்கிரமாக வந்து இவங்க கூட வந்து தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கலாம், இந்தியாவை சுற்றி பார்க்கலாம், ஃபாரினை சுற்றி பார்க்கலான்றது கூடிய சீக்கிரமாக வரும். அதுக்கான காலம் ரொம்ப தூரம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய வந்தாச்சு அவுடோர் ஈவெண்ட்ஸும் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சாச்சு ட்ரைனீஸு. நாங்கள் இல்லாமல் என்னோட அடுத்த ஆசை வந்து ட்ரைனீஸ் போய் லான்ச் பண்ணோம். இப்போ நானும் சரி நந்தினியும் சரி நிறைய இடத்துல போய் லான்ச் பண்ணிட்டேன் சென்னை கொண்டாந்து. ட்ரைனீஸை தனியாக அனுப்பணும், எங்கள் சார்பாக அவங்க போய் பண்ணிட்டு வரன்றது கூடிய சீக்கிரமாக நடக்கும். தேங்க்யூ ஆல் ஃபார் யூர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் கேஸ். நான் எப்பவுமே சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுன்ற எனர்ஜி எங்களுக்கு வரும். ஸோ ஆல் தி கிளைண்ட்ஸ் அண்ட் இவெண்ட் மேனேஜர்ஸ் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் கேஸ் டு ஹெல்ப் அஸ் சர்வ் யூ பெட்டர். தேங்க்யூ ஸோ மச். வில் சன் ஆஃப் வித் திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் அலாங் வித் அண்ட் எம்சி லாம்போ. ஹேவ் எ வண்டர்ஃபுல் ஈவினிங். பை பை.